எதுக்காக அடிக்கடி வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, நான் சும்மா தான் வந்து நிக்கிறேன். நான் போனும், நீ விடுங்க விடுங்க. ஏய் வா, இங்க இருந்தால உன்னால எங்கயும் போக முடியாது. தப்பிக்க நினைச்சனா நான் மொத்த ஃபேமிலியும் இப்ப கூப்பிடுவேன். கூப்பிடுவா? வேண்டாம். அப்போ உண்மையை சொல்லு. நீ அடிக்கடி இங்க வர, யாருக்கும் தெரியாம அர்ஜுன ரகசியமா வர பார்த்து பேசுற, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அர்ஜுன உன்கிட்ட என்னமோ ரகசியமா வந்து பேசுறாரு, எதுக்காகவோ உன்கிட்ட கெஞ்சிட்டே வர இருக்காரு, என்னன்னு சொல்லு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அர்ஜுன் யாருன்னு எனக்கு தெரியாது. ஏய் நடிக்காதடி. நேத்து கூட அர்ஜுன நீ காஃபி ஷாப்ல உட்காந்து மீட் பண்ணிருக்க, போட்டோ என்கிட்ட இருக்கு, காட்டவா? பாரு. உண்மையை சொல்லு, உனக்கும் அர்ஜுனுக்கும் என்ன கனெக்ஷன்? அர்ஜுனோட கள்ள காதலியா நீ, இல்ல ரெண்டாவது பொண்டாட்டியா? சொல்லு, உனக்கும் அர்ஜுனுக்கும் என்ன தொடர்பு? அவர் வச்சிருக்காரா? போதும், நிறுத்துறீங்களா? நான் யாருன்னு தெரியாம இப்படியெல்லாம் தப்பா பேசாதீங்க. அப்ப யாருன்னு நீயாவது சொல்லு, அததானே நானும் கேட்டுட்டு இருக்க. அர்ஜுனுக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? எதுக்காக நீ ரகசியமா அர்ஜுன பாத்துட்டு இருக்க? அர்ஜுனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? யாரு பார்த்தாலும் இப்படிதான் நினைப்பாங்க. அர்ஜுனால ஏதாவது கர்ப்பமா இருக்கியா? சி, வாய மூடுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் ஒரு பொண்ணு தானுங்க? ஏ, உண்மையை சொல்லனா இந்த மாதிரி சந்தேகம்லாம் வரதா செய்யும். என்ன விட்டுருங்க, நான் போறேன். போ, நான் எல்லாரையும் கூப்பிட்டு இப்பவே சொல்றேன். அத்த, அப்ப மரியாதையா உண்மையை சொல்லு. ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இப்ப நீ சொல்றியா இல்லையா? அத்த, ஸ்ருதி, ஸ்ருதி என் பொண்ணு.